வெல்கம் டு ட்ராம்டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்க மொபைலில் ஒரு டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டை வந்து உங்கள்கிட்ட அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் இங்கேருந்தே கிளியர் பண்ணுறதுனால அவங்க வந்து எந்தெந்த ஆப்ஷன் அமுக்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே நீங்கள் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணலாம் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்ளிகேஷன் மூலமா. இந்த அப்ளிகேஷன் நேம் இங்குயர் ஸ்க்ரீன் ஷேரிங். இந்த அப்ளிகேஷனை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடய இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இது மாதிரி இப்போ நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, டீம் வீவர் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் டீம் வீவர்லலாம் வந்து நீங்கள் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒன்லி ஸ்க்ரீனை மட்டும்தான் ஷேர் பண்ணும், ஆடியோ ஷேர் பண்ணாது. ஆனால் நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து ஆடியோவையும் ஷேர் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த இங்குயர் அப்ளிகேஷனை ரெண்டு மொபைலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு ஒரு மொபைலில் ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்து ஸ்டார்ட்னா கொடுக்குறேன். ஸ்டார்ட்னா கொடுத்தோன்னே கிரியேட்டிங் கோட்னு வந்து ஒரு கோடு க்ரியேட் ஆகிரும். இன்னொரு மொபைலில் அக்சஸ் கொடுக்குறேன். இதில் சென்ட் லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக இந்த கோடை சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த கோடை மட்டும் சென்ட் பண்ணி அதை டைப் பண்ண சொல்லலாம். இப்போ நான் அந்த கோடை அப்படியே இந்த மொபைலில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண பிறகு அக்சஸ்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அக்சஸ் கிளிக் பண்ணோன்னே கனெக்ட் ஆகும் ரெண்டு மொபைலும். வெயிட்டிங்னு காட்டுது. வெயிட்டிங் வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து ஆடியோ, இப்போ வந்து நம்ம ஆடியோ ஷேர் பண்ணணுமா, அதனால் வாய்ஸ் ஆன் பண்ண சொல் ஆன் பண்ணணுமா வேணும் வேண்டாமான்னு கேட்கும். நம்ம வந்து வாய்ஸ் ஆன் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம பேசுகிறது வந்து அங்கே ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு கேட்கும். இதுலேயும் கேட்குது, ரெண்டு மொபைலையும் கேட்கும் வாய்ஸ் ஆனானு. ஆன் பண்ண பிறகு ஸ்க்ரீன் இது மாதிரி ஷேர் ஆகிரும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ண அதுலேயும் ஷேர் ஆகும். இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. இதில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து லோவாக இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டாக இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.